ஹாய் மேவர்ஸ், இன்றைக்கி பிப்ரவரி 24 பாரதி கண்ணம்மா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அந்த ஜெயிலர் வந்து அந்த மொமெண்டோவை பார்த்தோன்னே இது ரொம்ப அழகாக இருக்குது, கடையில் ஆக்சுவலி கிடைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னோடனே அங்கே பக்கத்தில் இருந்தவர் என்ன சொல்கிறாருனா, ஆமாம் இது கடையில் செஞ்சதில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணனோடனே நான் அவளை பார்க்கணும், எங்கள் ஜெயிலே நாங்கள் இதுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம், அதை விட இந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது, நாங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னோடனே கண்ணம்மாவை போயிட்டு அந்த செல்வம் போய் கூப்பிட்றாரு. இப்போ கண்ணம்மா ஐயோ இவங்க கண்ணிலே முழிக்கக்கூடாதுதானே நம்ம நினச்சி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் கீழே ஒரு ஆணி இருக்குது, அதில் வந்து காலை கீச்சுக்கிறாங்க. அப்புறமா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கட்டு போட்டுட்ருக்கும்போது செல்வம் போய் சௌந்தர்யா கிட்டே நடந்தது சொன்னோன்னே ஜெயிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்களே நம்மளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு மேலே வரும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது, ஏதோ எமர்ஜென்சி நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு, அந்த பொண்ணை நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து கண்ணம்மாவையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, நீ எந்த தப்பு பண்ணல, நீ சொன்னதில் எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நீ வந்து இந்த இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னே கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளதான் அப்படின்னோடனே எங்கம்மா இல்லை நான் ஆசிரமத்தில் இருந்தாலும் அங்கே உள்ள இதெல்லாம் சொல்லி தருவாங்கன்னோடனே, ஓ அப்படியா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் தேவை, பேசாமல் நீ இந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னோடனே இப்போ கண்ணம்மா சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அவங்க அப்பாவும் ஒத்துக்கிறாரு. மது ஓடி வந்து பாரதி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா, கண்ணம்மாவுக்கு வந்து ஸ்கூலில் வேலை போட்டு கொடுத்துட்டாங்கன்னொடனே இப்போ செம்ம டென்ஷன் ஆகி பாரதி போய் அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாரு, எப்படி நீங்கள் அவளுக்கு வேலை கொடுக்கலாம், வேணா அசிங்கப்படுத்தினா திட்டி விடுவீங்கன்னு பார்த்தா அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ சௌந்தர்யா என்ன கேட்குறாங்கன்னா, நீயே நல்லா யோசிச்சு சொல்லு, அவள் தப்பு பண்ணால நீ தப்பு பண்ணியா, நீ செஞ்சதுக்கு அவள் திருப்பி செஞ்சா, அப்போ நீ ஓ மேலே தானே தப்புனோடனே இப்போ பாரதி அமைதியாக போயிடுறாரு. இங்கே கண்ணம்மாவோட வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்ணம்மா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பொண்ணை இப்படிலாம் திட்டினீங்க, இப்போ வேலையே கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அவங்க அப்பா வெண்ணி எடுத்துவே அப்படி சொல்லி கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் உன்னை ஏற்றுக்கிட்டாருமா, அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா கண்ணம்மா எல்லாருக்காகவும் சமைக்கிறதுக்காக போகிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.